ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தணித்து சிரியேன். இந்த திருத்தல வரலாறுகள் என்பதிலே சமய பெரியவர்களாகிய நால்வர்கள் பாடிய திருத்தலங்களிலே இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தை பற்றி ஓரளவு நாம் தெரிந்து வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு காணக்கூடிய ஊர் திருக்கருக்குடி. சோழ வளநாட்டிலே உள்ளது. கும்பகோணத்துக்கு மிக அருகாமையில் உள்ள திருத்தலம். இந்த திருத்தலத்தின் பெருமை என்ன என்றால், இங்கே ஒரு நாயனார் அவதாரம் செய்த திருத்தலம். அவர் பெயர் ஏனாதி நாயனார். ஏனாதி என்பது அக்காலத்திலே படை தலைமையிற்கும் சேனாதிபதிகளுக்கு அரசன் நல்கிய பட்டம். அவருக்கு அம்மா அப்பா வைத்த பெயர் என்ன என்றே தெரியவில்லை. சில நாயன்மார்களுடைய பெயர் என்ன என்றே தெரியாது. தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் அவர்களுடைய புனைப்பெயரையே வைத்து புராணத்தை எழுதியுள்ளார். அதேபோல திருநீலகண்டத்து குயவனார் என்கின்றார், அவருடைய இயற்பெயர் என்ன என்பது தெரியவில்லை. அதே போல அறிவட்டாய நாயனார், அப்படி ஏனாதி நாயனார், எண்ணற்ற நாயன்மார்களுக்கு உண்மையான பெயர் என்பது தெய்வ சேக்கிழார் சுவாமிகளுக்கே தெரியவில்லை. புனைப்பெயரே விளங்கி வருகின்றது. அப்பேற்பட்ட ஏனாதி நாயனார் என்பவர் திருத்தலத்திலே அவதாரம் செய்தவர். அப்படி என்றால் இந்த திருத்தலம் எத்தனை பெரிய விசேஷம். அங்கே இருக்கக்கூடிய அன்னை விசேஷமான நிலையில் இருக்கின்றார். திருஞான சம்பந்தர் பாடியது. இங்கே ராமபெருமான் பிரம்மன் எல்லாம் வந்து பூஜித்ததாகவும் வரலாறு. ராமபெருமான் எதற்காக இங்கே வந்து பூஜை செய்தார்? தன்னுடைய தர்ம பத்தினியாகிய பிராட்டியாரை ராவணன் கவர்ந்து சென்றான். அவனிடத்திலிருந்து நம்முடைய மனைவி நம்மிடத்திலே வந்து சேர வேண்டும் என்று பூஜை செய்கின்றார். பிரம்மதேவர் எதுக்காக பூஜை செய்தார்? தன் ஒரு துஷ்ட பிள்ளையை பெற்றோமே, யார் தட்ச பிரஸ்தாபன். காரணம், சொற்புத்தி கேளாத பிள்ளையினாலே தந்தைக்கு அவமானம்தானே வரும். நல்ல குழந்தைகளை பெற்றவர்களுக்கு பெருமை, துஷ்ட பிள்ளைகளை பெற்றால் வருந்தத்தானே வேணும். அதால தான் சொற்கேளா பிள்ளைகளாலே குலத்துக்கு ஈனம் என்றால் தமிழ்தாய் அவ்வை. அப்பேற்பட்ட தேவர்கள் வழிபட்ட திருத்தலம். இந்த ஏனாதி நாயனார் என்பவருக்கு இந்த பட்டம் ஏன் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த ஏனாதி நாயனார் என்பவர்கள் சிறந்த வாட்பயிற்சி வீரர். எப்படி மகாபாரதத்திலே துரோணாச்சாரி கிருபர் குருகுல மைந்தர்களாகிய துரியோதனாதிகளுக்கும் பாண்டவராதிகளுக்கும் அவர்கள் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா, அதை போல ஏனாதி நாயனாராகப்பட்டவர் சிலம்பம், பால் வீச்சுதல், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்கட்டுதல் போன்ற அந்த போர் திறனுள்ள வீரர் விளையாட்டுகளை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர். அதிலே வரக்கூடிய பணத்தை தான் அணு அளவும் தனக்காக பிரயோஜனம் செய்து கொள்ள மாட்டார். சிவன் அடியார்களுக்கு உணவு வழங்குதல், உடை வழங்குதல், அவர்களை மகிழ்வித்தல், இதுவே அவருக்கு மகிழ்ச்சி. எஞ்சியதை தான் புசிப்பார். இப்படி செய்யக்கூடிய காலத்திலே எந்த காலத்திலேயுமே நல்லவர்களும் கெட்டவர்களும் உண்டு. அதுதான் உலகம். இரவு என்றால் பகல், இளமை என்றால் முதுமை. ஒரு ஆத்துக்கு இரண்டு கரை இருப்பதைப் போல உலகத்திலே அனாதி தொட்டு இன்று வரை, நேற்றும் இன்றும் நாளையும், எப்பொழுதுமே நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்து வாழ்வதுதான் உலகம். இராமாயணம் என்ற காவியத்திலே இராவணனும் இடம்பெறுகின்றான், ராமரும் இடம்பெறுகிறார். மகாபாரதத்திலே பாண்டவர்களும் இடம்பெறுகிறார், துரியோதனாதிகளும் இடம்பெறுகிறார். அப்படி இரண்டு பேரும் சேர்ந்தாத்தானே கதை. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இவர் என்ன பண்ணுகின்றார்? எல்லாவற்றையுமே நமக்கு நமக்கு என்று அனுபவிக்காது தர்மம் செய்து எஞ்சியதை புசித்தார். இவருக்கு ஒரு விரோதி, அவன்தான் அதிசூரன். இந்த அதிசூரன் என்பவன் தனக்கு மிஞ்சின ஆள் இல்லை என்று ஆணவம் கொண்டவன். ஆணவத்தாலே வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. பணிந்தவர் உயர்வார், ஆணவம் கொண்டவர் அழிவார்.
ராவணேஸ்வரன் எண்ணற்ற வரங்களை வாங்கி தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி படைத்தான். ராமரிடத்திலே பணியவில்லை, அழிந்தான். 108 யுகங்களாக 1008 அண்டங்களையும் ஆட்டி படைத்த சூரபதுமன் இளம்பூரணன் முருகனிடத்திலே நயந்து நட்பு கொண்டிருந்தால் மீண்டும் அவன் வாழ்ந்திருப்பான். அவன் அகந்தை அவனை அழித்தது. அதால ஆணவம் வைத்தவர்கள் வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. இந்த அதிசூரனாகப்பட்டவன் எப்படியாவது ஏனாதி நாயனாரை வெல்ல வேண்டும். அவரிடத்திலே படைக்கலங்கள் கற்றுக்கொள்ள செல்லக்கூடியவர்கள் நம்மிடத்திலே வருவதே இல்லை என்று சொல்லி அவனுக்கே உரிய ஒரு சிலரை அழைத்து வந்து இவரிடத்திலே போருக்கு வந்தான். போருக்கு வந்த பொழுது இவர் என்ன செய்தார்? கரங்கு போல் சுழன்றார். கரங்கு என்று சொன்னால் குயவனினுடைய கையிலே இருக்கக்கூடிய சட்டிபானை செய்யக்கூடிய சக்கரம் சுழல்வதைப் போலே. எப்படி மகாபாரதத்திலே அர்ஜுனனாகப்பட்டவன் சௌவிய சாஸ்தி வலக்கரமும் இடக்கரமும் சுழலுவது தெரியாது சுற்றியதாம். அப்பேற்பட்ட போர் வீரர் ஏனாதி நாயனார், அஞ்சாத வீரம் கொண்டவர், சிவஞானம் தெளிந்தவர், திருநீறு பூசியவர்களை சிவனாக பாவிக்கக்கூடிய பக்தர். இவர் என்ன செய்தார்? அவனை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். அவன் தோல்வியுற்றான். தனக்கு வாழ்வு இல்லையே, அவரிடத்திலே எல்லாரும் போகின்றார்களே, நாம் வாழ வேண்டுமே என்று சொன்னால் இவரை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். அந்த திட்டமிட்ட அதிசூரனாகப்பட்டவன் நெத்தி நிறைய திருநீறு பூசி இவருக்கு தூது அனுப்புகின்றான். நீங்களும் நானும் போர் செய்கின்ற பொழுது அனாவசியமான முறையிலே பிற உயிர்கள் ஏன் அழிய வேண்டும்? எனவே நாம் இருவரும் இரகசியமான இடத்திலே சந்தித்து போர் செய்வோம். வெற்றி பெற்றவர்கள் இந்த சிலம்ப பாடசாலையை நடத்தலாம் என்று சொன்னான். அதுக்கு ஏனாதி நாயனாரும் இசைவு தெரிவித்தார். அப்பொழுது இவன் சூட்சமாக எப்படி மெய்ப்பொருள் நாயனாரை அளித்தானோ ஒரு துஷ்டன், அதை போலே நெத்தி நிறைய திருநீரை தரித்து பலகையாலே மறைத்து கொண்டான். இரண்டு பேரும் போருக்கு வருகின்ற பொழுது பலகையை விளக்கினான். நெத்தியிலே உள்ள பஞ்சாட்சரத்தை பார்த்தார் ஏனாதி நாயனார். ஆஹா, சிவன் அடியாரோடவா போரிடுவது என்று சொல்லி தன் கையிலே இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுவிடலாமா என்று எண்ணினார். கையிலே உள்ள ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டால் அவன் நம்மை கொல்ல மாட்டான் என்று சொல்லி சும்மா அப்படி பாவனாதீதம் பண்ணுவதைப் போலே, போர் செய்வதைப் போலே செய்து அவனாலே அவன் வாளுக்கு இரையாகின்றார். மெய்ப்பொருள் நாயனாரையும் ஏனாதி நாயனாரையும் உடலை கொன்றார்களே அன்றி அவர்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய தெய்வ பக்தியையும் இவர்கள் கொல்லவில்லை. ஏனாதி நாயனாரும் மெய்ப்பொருள் நாயனாரும் சிவன் அடியை சார்ந்தார்கள். இவர்களோ நரக உலகத்தில் மீளா நரகுக்கு செல்கின்றார்கள். நாம் ஒருவரை கொண்டு விடலாம், ஆனால் அவர்களது கொள்கையை கொண்டு விட முடியாது. தஞ்சை வளநாட்டிலே கரும்பு பயிர்கள் வானலாவி வளர்ந்திருக்குமா? நெற்பயிர்கள் யானையை மறையக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்குமாம். அப்ப யானையை மறையக்கூடிய அளவுக்கு நெற்பயிர் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தஞ்சை வளநாடு எத்தனை செழிப்பு உடையது. அதாலதான் தமிழ்தாய் அவ்வை மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து, சோறுனா சாப்பிடக்கூடிய சோறு அன்று, முக்தியை அளிக்கக்கூடிய திருத்தலங்கள் நிறைந்த ஓர். அங்கேதான் 90 சிவஸ்தலங்கள் உள்ளன. காவேரி இரு கரையிலும் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள். 63 நாயன்மார்களிலே 40 நாயன்மார்கள் திரு அவதாரம் செய்த புண்ணிய பூமி சோழ வளநாடு. அதால்தான் சோழ வளநாடும் காவேரி நதியும் இல்லாவிட்டால் நமது நாட்டுக்கு பொருள் ஆதாரமும் இல்லை, அருள் ஆதாரமும் இல்லை. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமியிலே இத்தனை பெரிய ஞானியர்கள் அவதாரம் செய்திருக்கின்றார்கள். 40 நாயன்மார்களை தந்தது தஞ்சையம்பதி சோழ வளநாடு. அப்பேற்பட்ட புண்ணிய பூமியிலே ஏனாதி நாயனாரை அதிசூரன் நயவஞ்சமாக திருநீர் வைத்து அழித்து விடுகிறான். சிறியேன் ஓரிடத்திலே உபன்யாசம் செய்கின்ற பொழுது ஒரு அன்பர் கேட்டார்,
நித்தியிலே திருநீர் தரிப்பதனாலே என்ன பலன்? ஔவையார் பாடுகின்றார், நீர் இல்லா நெற்றி பால், திருநீர் இல்லாத நெற்றி பாலே என்கின்றார். அப்படின்னா என்ன பொருள் என்று கேட்டார். அவருக்கு விளக்கம் சொன்னேன். சிறியேன் அன்பரே, ஒரு வெள்ளையான வஸ்திரத்தை நெருப்பிலே போட்டால் அது கரிந்த உடனே கரிய நிறமாக மாறிவிடும். வெள்ளையான பேப்பரை நெருப்பிலே போட்டால் அது கரிந்த பிற்பாடு கரிய நிறமாக மாறிவிடும். கண்கூடு பசுவினுடைய சாணம் கரிய நிறம், அதை பக்குவம் செய்து நெருப்பிலே இட்டால் வெண்மையாக மாறிவிடும். கரிய நிறமுடைய பசுவின் சாணத்தை வெண்மை நிறமாக மாற்றுவது திருநீர். அதுக்கு ரட்சை என்று ஒரு பொருள், பஸ்வம் என்று ஒரு பொருள், பஞ்சாட்சரம் என்று ஒரு பொருள், பாவங்களை வற்றச் செய்வதனாலே நேரு என்று ஒரு பெயர். இந்த திருநீரை நெற்றியிலே இடக்கூடியவர்கள் பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள், முழுநீர் பூசிய முனிவர்களுக்கும் அடியேன் என்றார். யார் ஒருவர் முழு நீர் தரித்தார்களோ அவர்கள் முனிவர்களாம். அப்படி தரிக்கக்கூடியவர்கள் மனதிலே தீய எண்ணங்கள் சத்தியமாக தோன்றாது. அதால தான் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எல்லாருக்கும் தெரியும் தில்லையம்பதி என்பது பஞ்சபூத திருத்தலங்களிலே தலையாய திருத்தலம், பெரிய புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம். அங்கே நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர், நெசவு தொழில் எத்தனை வறுமையான தொழில், அவர்கள் எப்படி வசதியோடு வாழ முடியும்? சதா காலமும் கையும் காலும் ஆட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் காலையிலே தூங்கி எழுந்து ஜலமலாதிகளை கழித்து குளித்து தறியிலே வந்து உட்கார்ந்தார்னா உட்கார்ந்த இடத்துலே கையிலே கொஞ்சம் கூழ் வாங்கி சாப்பிடுவார். அப்படியே தறி தூங்குற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் தறி உண்டு அவர் உண்டு. தில்லையம்பதியிலே ஒரு பெரிய மகான் எனது குருநாதர் வாரியார் சுவாமிகளை போன்ற பெரியவர் உபன்யாசம் பண்றார். அவருடைய மனைவியை போய் கேட்டார்கள், பார்த்து ரசித்தார்கள். ஐயோ, நாம் கேட்டு இந்த இனிய வார்த்தைகளை ரசிக்கின்றோமே, நமது கணவன் வந்து கேட்கவில்லையே. எப்பொழுதுமே பெண்களுக்கு கணவன் மீது அபரிமிதமான பக்தி, அதுலேயும் நம்ம தமிழ் பெண்களுக்கு அதிகம். இந்த உடம்பில் அனந்த உறுப்புகள் இருக்கின்றன, இந்த கண்ணுக்குத்தான் பகவான் கதவு வச்சிருக்கான், அதுதான் ரோலிங் சட்டர். இது விஞ்ஞானி வச்ச ரோலிங் சட்டர், இதை பார்த்தா விஞ்ஞானி கண்டுபிடிச்சான். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு காசே கொடுக்கல. ஏன் இந்த கதவுக்கும் கதவு வச்சிருக்கார்? கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துடக்கூடாது என்று சொல்லி இரவு நேரத்தில் நித்திரை செய்கின்ற பொழுது அந்த ரக்கை வந்து மூடிக்கொள்ளும், கதவை மூடிக்கொள்ளும். அதில் தூசிப்பட்டால் இயற்கையிலே நீர் சுரக்கும். அந்த நீராகப்பட்டது அந்த தூசியை ஒதுக்கி தள்ளுவதற்கு அந்த பருவத்திலே முடிகள் கொடுத்துருக்கான். அதுக்கு ரப்பை பட்டையும் பாங்க. காரில் இருக்க அம்பாசிடரு காருகள் எல்லாம் வைப்பர் இருக்கும், அந்த வைப்பர் போல இது. அந்த கண்ணை இமை காட்பதை போலே பெண்கள் தன் கணவனை காட்பார்கள். அதால தான் கண் அவன் கணவன், கண்ணுக்கு சமாமா இமையை போல பாதுகாக்கக்கூடிய மாதரசிகள் பெண்கள். அந்த அம்மையார் வந்தா, என்னங்க தினந்தோறும் தறியும் நீங்களுமா இருக்கிறீங்களே, இந்த உடம்புக்குத்தானே உணவு தேடுறீங்க, உயிருக்கு ஏதாவது தேட வேண்டாமா? ஒரு மகான் வந்து பேசுகிறார், கல்லும் கனியாகுது புல்லும் மலராகுது. அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்குறப்ப அவர் பேச்சை நிறுத்தினார்னாலே நமக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கு. அவ்வளோ அருமையான தத்துவங்களை கற்கண்டு மழை பெய்வதைப் போலே பேசுகின்றார், வாங்க கேட்கலாம் என்றார். அதுக்கு அவர் சொன்னார், ஐயோ அவனுக்கு அறிவு இருக்கா, இருந்த இடத்தை விட்டு எழுந்தா எட்டியில் குறையுமே, நான் இப்படி கையுங்காலம் ஆற்றுறதுல தானே நாளை தட்டு சாப்பிட்றோம், இதை விட்டு இருந்தால் ஒருவேளை பட்டினி தான் இருக்கணும், அதால் நீ கேட்குற இல்லையா, அது எனக்கு போதும்னார். அந்த அம்மா சொன்ன, நான் சாப்பிட்டா என் வயிர் ரொம்புது, நீ சாப்பிட்டா உன் வயிர் ரொம்புது, உனக்கு முக்தி வேண்டாமா என்று கேட்டாள். அதெல்லாம் வர முடியாது போன்ட்டார். மறுநாள் இந்த அம்மையார் அந்த உபன்யாசகம் செய்யக்கூடிய அன்பரை பார்த்தார். சுவாமி, நான் ஒரு கல்லூரி மங்கனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவர் என்ன சொன்னாலும் கேட்குறாருல, உபன்யாசத்துக்கு வானா வரமாட்டேங்கிறாருல, அவரை முக்தி அடையணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், அம்மா அவர் கோவிலுக்கு போக வேண்டாம்,
ஆலயத்தை வளம் வர வேண்டாம், கரத்தை குவிக்க வேண்டாம், மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். தினந்தோறும் அவர் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பு நெற்றியிலே முழுவதுமாக திருநீர் தரித்த ஒருவரை பார்த்துவிட்டு சாப்பிடச் சொல், அதுவே முக்தியினார். உடனே இந்த அம்மா வந்தா கணவன்கிட்ட சொன்னா. இவர் சொன்னார், அது ரொம்ப சுலபம்னார். என்ன சொல்கிறீங்கன்னார். பக்கத்து வீட்டில் கனகசபைன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் காலையிலே குளித்ததும் நெத்தி நிறைய சாம்பல் பூசிட்டு வருவான், என்கிட்ட ஓசி பொடிக்கி வருவான், அவனை நான் பார்ப்பேன். இது சுலபமான விஷயம் போன்ட்டான். இப்படி சில காலம் ஓடியது. அந்த கனகசபை வருவார், பொடி வாங்குவார், அவரை தரிசிப்பார், இவர் சாப்பிடுவார். சில நாட்கள் சென்றனே அவரை காண்பதற்கு, கனகசபையை காண்பதற்கு ஒரு நண்பர் வந்தார். அந்த நண்பர் வந்து என்ன பண்ணார், அவருக்கு எது பிரியமோ அதை கொடுக்கணும். கல்யாணம் ஆகாத ஒருவனுக்கு பெண்ணை கொடுத்தால் சந்தோஷமாக வாழ்வான். ஏற்கனவே கல்யாணம் அவனுக்கு இன்னொரு பெண்ணை கொடுத்தா சந்தோஷமாக வாழ்வானா? வாழ மாட்டான், சிக்கல். அதே போல் பசியால் வாடக்கூடியவனுக்கு உணவு கொடுத்தா கொடுத்தவங்களுக்கும் பெருமை, உணவுக்கும் பெருமை. சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு புளியேப்பம் வரக்கூடிய கூட்டு சாப்பாடு போட சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அதை போல இவரை பார்க்க வந்த நண்பர் இவருக்கு பிரியமான ஒரு பொடி டப்பாவை அன்பளிப்பாக தந்தார். இவர் ஏன் அவர்கிட்ட வர்றார்? வரலை. இவர் என்ன பண்ணார், பொடி டப்பாவை வாங்கினார், வச்சார், கொஞ்சம் மூக்கில் போட்டார், எருதை பூட்டினார், வண்டியை பூட்டி பாண்டங்கள் செய்வதற்கு, மண் எடுப்பதற்காக வேண்டி குளத்துக்கு போயிட்டார். சூரியன் இப்பானா அவன் வேகத்தில் போயிட்டுருக்கான். ஒரு வினாடிக்கு 186,000 மைல் வேகத்தில் ஆதவன் போய்கிட்டு இருக்கான். பொறுமையாக கணக்கு போட்டு பாருங்க. ஒரு வினாடிக்கு 186,000 மைல்னா 60 வினாடி ஒரு நிமிஷம். இந்த 186,60 வினாடியில் போட்டு பார்க்கணும் ஒரு நிமிஷம். இதை 60 போடணும், 60 நிமிஷம் ஒரு மணி, அதை 24 பெருக்கணும். அப்போ 8,000 கோடி மைல் இந்த உலக சுற்றளவுன்னு வரும். இதெல்லாம் அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் போட்டு கொடுக்கல. ஞானியர்கள் தன்னுடைய சித்த தெளிவால் அறிந்து சொன்ன வார்த்தைகள். இதை அன்னைக்கு விஞ்ஞானிகளோ நாசா விஞ்ஞான கழகமோ மறுப்பு தெரிவிக்கல, அத்தனை உண்மைங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஞானியர்கள் வாழ்ந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் அதில் கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? பெருங்காய டப்பா முழுவதும் காலியாகிவிட்டால் அந்த பெருங்காய வாசம் வரும் இல்லையா, அதாவது நமக்கு இருக்க வேண்டாமா? அதுவும் இல்லாமல் இருந்தால் அப்புறம் என்ன இருக்குது? உடனே என்ன செய்தார், இவருக்கு பசி. 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 10:30 மணி ஆச்சு. உள்ளே தீப்புத்தி எரியுது. பக்கத்து வீட்டுக்கு போனார். அந்த கனகசபையுடைய துணைவியார் காமாட்சி அம்மாள். அம்மா காமாட்சி, அண்ணா எங்கேம்மா கனகசபை? அவர் மண் எடுக்கிறது குளத்துக்கு போயிருக்காருன்னா. உடனே வேக வேகமாக போனார், பசி இல்லையா. போனால் அவர் மண்ணை வெட்டி கடப்பாறை வச்சு குத்தி மண்வெட்டியிலே வாரி கூடையிலே எடுத்து வண்டியிலே பாறை ஏற்றிக்கின்னு இருக்கார். இவர் நெருங்கக்கூடிய நேரத்தில் அவர் கடப்பாறையிலே குத்துகின்ற பொழுது கணீர் கணீர்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம்னு பார்த்தா ஒரு பெரிய அண்டா, அதில் 60,000 தங்கக்காசுகள் இருக்கு. இவர் அப்படி விலைக்கு பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். ஆஹா, நாம் தினந்தோறும் நெத்தியிலே திருநீர் தரித்தோம், பரமேஸ்வரன் நமக்கு இப்படி ஒரு பெரிய பரிசை கொடுத்துட்டான், இந்த ஊர்லயே பெரிய புள்ளி நம்ம தான் என்று சொல்லி அதை எடுத்து வண்டியில் வச்சு மண்ணை போட்டு மூடலான்னு நினைக்கிறார். இவர் போய் கனகசபைனார். அவர் அண்ணாந்து பார்த்தார். பார்த்துட்டேன் பார்த்துட்டேனார். எதை பார்த்தார்? நெத்தியை பார்த்தார். அவர் என்ன பண்ணார், அண்டாவை பார்த்துட்டான்னு நினைக்கிறார் அவர் நினப்பு. உடனே வீட்டுக்கு ஓடினார், கூழ் கொடுனார், வாங்கி சாப்பிட்டு தறி போட்டார். அவர் பார்த்தார், கனகசபை பகவானே கொடுத்தது தான் கொடுத்த, இவனை அனுப்பிச்சு பார்க்க வைக்கணுமா என்று சொல்லிவிட்டு, சரி ஒளிஞ்சு போகுது, பாதி அவனை கொடுத்துருவோம், இல்லாட்டினா கணக்கு பிள்ளைகிட்ட மணியத்திட்ட சொல்லுவான், அரசாங்கத்திட்ட சொல்லுவான், மொத்தம் பிடிக்குவான், பாவம் அவனும் ஏழை அவனும் வாழட்டே என்று சொல்லி மண்ணிலே மறைத்து வந்து இவரை அழைத்து, இங்கே வாப்பா நீயும் நானும் தான் பார்த்தோம், இதில் 60,000 பொற்காசுகள் இருக்கிறது, உனக்கு பாதி எனக்கு பாதி என்று 30,000 பொற்காசுகளை கொடுத்தான் அந்த கனகசபை என்ற மண்பாண்டம் செய்யக்கூடிய அன்பன். தர்ம நெறி தவறாது. இவருடைய மனைவி இடித்து உரைக்கிறாள், எடுத்து உரைக்கிறாள்.
இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். தன் மனைவியின் சொல் மந்திரமாகியதுனாலே அவர் பெரிய கோடீஸ்வரனா வர்றார். உடனே பார்த்தா, இந்தாப்பா பகவானுடைய அருளை பார்த்தாயா, நெத்தியிலே திருநீரு தரித்தவனை பார்த்ததற்கே உனக்கு 30,000 பொற்காசுகளை கைலைநாதன் வழங்கி இருக்கிறானே. நீயே நெத்தியிலே திருநீரு தரித்தால் உனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யத்தை தந்திருப்பார் என்று மனைவி சொல்லுகின்றாள். இதுதான் திருநீற்றின் பெருமை. நீரை நெத்தியிலே இடுவதனாலே பல நன்மைகள் உண்டு. என்ன நன்மை என்றால், தலையிலே நாம் தண்ணியை ஊற்றி குளிக்கின்றோம், தலையிலே தண்ணியை கொட்டி குளிக்காது, தலைக்கு கீழே கழுத்தளவிலே குளிக்கக்கூடிய குளியல் குளியல் அன்று. காரணம், தலையிலே ஊற்றி குளிக்க வேண்டும். தலையிலே ஊற்றி குளித்த உடனே நாம் துண்டை கொண்டு துடைக்கின்றோம், நம் தலையிலே உள்ள ஈரம் அனைத்தும் உறிஞ்சுவது கிடையாது, கொஞ்சம் நீர் இருக்கத்தான் செய்யும். இந்த திருநீர் தரிப்பதனாலே அந்த நீர்களை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் அந்த திருநீற்றுக்கு உண்டு. இன்றைக்கும் அவரை செடி போன்ற செடிகளிலே ஏதேனும் பூச்சிகள் விழுந்தால் சாம்பலை தெளிப்பது மரபு. காரணம், அந்த பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல், நச்சுக்கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் திருநீற்றுக்கு உண்டு. அதாலே அந்த திருநீர் இடுவது ஒரு இழிவான பொருள் அன்று. கங்காலன் பூஷும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேரே ஆமாயில் தங்காவினை அகழும் சாரும் சிவநெறி சிங்காரமான சிவகதீசேர்வரி. இது சொன்னவர் யார்? திருமூல தேவர் சொல்றார். அவருக்கு மேலேயா ஒருத்தர் சொல்லணும். வள்ளல் பெருமான் பாடுறார், பாடற்கு இனிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பறிந்து அளிக்கும் கூடற்கு இனிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும் ஆடற்கு இனிய நெஞ்சே நீ அஞ்சேலின் மேல் யானை கண்டாய் தேடற்கு அரிய திருவழிக்கும் சிவாயனமயண்டிடுநீரே. வள்ளல் பெருமான் பாடுறார். திருஞான சம்பந்த சுவாமிகள் 7வது நூற்றாண்டிலே மதுரை எம்பதி சென்று பாண்டியன் நெடுஞ்செழியன் கூண்பாண்டியனுக்கு உள்ள வெப்பு நோயை நீக்குவதற்காக திருவெண்ணீற்று பதிகம் என்று 11 பாடல் பாடுறார். மந்திரம் ஆவது நீரு என்று பாடி அவருடைய கூனையும் மனத்து ஊனையும் நிமிர்த்தி சைவ சமயம் தலைத்து ஓங்கவும் திருநீற்று ஒளி ஓங்கவும் செய்த மகாத்மா ஞானசம்பந்தர் திருநீற்றை பற்றி பேசுகின்றார். அப்பேற்பட்ட மகான் பாடிய திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தை நாமும் அப்பகுதிக்கு செல்கின்ற பொழுது ஒரு முறை கால் வைத்தோமே ஆனால் ஒரு மலரை மலர் என்று சொல்லலாம். பல மலர்களை ஒன்றாக கூட்டி தொடுத்தால் அதற்கு பெயர் மாலை என்று பெயர். அந்த மாலைக்கு ஒரு மதிப்பு உண்டு. எப்பவுமே மலரிட்டு அர்ச்சிக்கக்கூடிய நோக்கம் நாம் மலர்ந்து வாழ வேண்டும். அதால தான் மலரிட்டு அர்ச்சிக்கின்றோம். அப்பேற்பட்ட ஆலயத்தை வழிபட்டு அந்த அரணாரின் திருவடிக்கு நாமும் ஆளாகி இனி ஒரு தாயின் கருப்புகாதவாறு நாம் இப்பிறவியிலே வீடு வேற்றை பருவதற்கு சேத்ராடனங்கள் அத்தகைய புண்ணிய திருத்தலங்களின் வரலாற்றை செறியேன். ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னே சொல்லுகின்றேன். மொத்தத்தையும் சொல்வதற்கு நேரமில்லை. நாம் கொஞ்சம் தெரிந்தால் போய் முழுவதும் தெரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட வாய்ப்பை நல்கிய நமது ஏஎம் தொலைக்காட்சிக்கு நன்றியை கூறி நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.